ஹலோ ஷைனிங் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு கார்கில் விஜய் நிவாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்கில்ல ஒரு யுத்தம் நடந்தது. அது வந்து நம்ம இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கு. அதில் வந்து உயரமான சிகரம், அதில் வந்து பாகிஸ்தான்காரங்க உள்ளே நுழைஞ்சி நம்ம இந்திய தேசத்துக்குள்ளே நுழைய போகும்போது நம்ம இந்திய இராணுவம் அவர்களை முறியடித்து வெற்றி பெற்ற ஒரு நாள். இந்த கார்கில் யுத்தத்தில் நிறைய தமிழ் போர் சேவர்கள் இறந்து போனார்கள், உயிரை கொடுத்தார்கள் நம்முடைய நாட்டை காப்பதற்காக. இந்த தேசம் முழுவதிலும் இருந்த இராணுவ வீரர்கள், உயிர் கொடுத்த இராணுவ வீரர்களை நினைவு கூறும்படியாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டை காக்கிற இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம பார்க்க முடியாத இடங்கள்லாம் இருந்து அவங்க இரவும் பகலும் நமக்காக நம்மை பாதுகாக்கும் பணியில் இருக்காங்க. ஸோ இராணுவ வீரர்களுக்கு நம்முடைய சலீட். இன்றைக்கான தகவல், ஸோ சிங்கம்னா உங்களுக்கு தெரியும்ல, சிங்கம் பாய்ந்து செல்லும், யானை கூட பயப்படும் இந்த சிங்கத்தை பார்த்து. சிங்கம் எதை கண்டு பின்வாங்காது. இந்த சிங்கம் வேட்டையாடுறதுல வல்லமை உள்ளது. அந்த சிங்கத்தில் வந்து ஆண் சிங்கம் இருக்குது, பெண் சிங்கம் இருக்குது. ஆண் சிங்கத்துக்கு ரொம்ப முடி வச்சுருக்கு, ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஆனால் இந்த வேட்டை ஆடுவதில் வல்லவர்கள் யாருன்னா பெண் சிங்கம் தான். பெண் சிங்கம் தான் 90% ஆல்மோஸ்ட் அதுதான் வேட்டையாடி என்ன செய்யும், சாப்பிடும். இந்த வேட்டையாடின பொருளை வந்து உடனே சாப்பிட வர்றது யாருன்னா ஆண். இந்த ஆண் வந்து கம்பீரமாக வந்து அந்த சிங்கம் அடித்து போட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த பவுலிங் பால் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய பால் இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும், அதில் 3 விடுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அதை பிடிச்சி நம்ம என்ன செய்யணும், உருட்டி விடணும். அங்கே வந்து நிறைய ஸ்டெம் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பால் போய் எத்தனாவது ஹிட்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் போனதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் உண்டு இல்லையா. அந்த பால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சிலவங்க வேகமாக போடுறேன்னு சொல்லி வலிக்கெல்லாம் விழுந்துருக்காங்க, ஏன்னா அந்த பால் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த பாலை ஒரே கடியில் உடச்சிரும். அது அவ்வளோ பெரிய டீத் உள்ளது எது தெரியுமா, இந்த கிரிசிலி பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரடினாலே ரொம்ப ஹார்டாக இருக்கும், கிரிசிலி பியர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீத் உண்டு. அது கடிச்சதும் என்ன செஞ்சிடும், 2 அந்த பந்து உடஞ்சிருமா. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஃபார் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் என்ன செய்யுது, பிளட்டை பம்ப் பண்ணுது. ஒரு நாளைக்கு இந்த பம்ப் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா போகும் ஒரு பிளட்டு, அப்படி பார்த்தீங்கன்னா 19,312 அளவுக்கு பம்ப் பண்ணுதான். அப்பா, இவ்வளோ முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு இந்த ஹார்ட்டில், இயற்கை ஆண்டர் கொடுத்த ஒரு பம்பிங். அதே மாதிரி ஒரு லைஃப் டைமில், ஒரு மனுஷனுடைய லைஃப் டைமில் இது எவ்வளவு பிளட்டை பம்ப் பண்ணுதுன்னா, 200 ட்ரெயின் ஃபியூல் டேங்க் இருக்குல்ல, ட்ரெயினை நிரப்புற ஃபியூல் டேங்க், ட்ரெயினுக்கு வந்து ஓடுறதுக்காண்டி ஃபியூல் நிரப்புறதுக்கு வச்சுருக்கல, நம்ம பைக்குக்கு பெட்ரோல் டேங்க் இருக்கிறது போல், அப்படி 200 ட்ரெயினை வந்து ஃபியூலை நிரப்புற அளவுக்கு இந்த ஹார்ட் என்ன செய்யதான் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ பம்ப் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹார்ட்டை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க, சந்தோஷமாக இருங்க, நம்ம இருதயத்தை என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கொள்ளணும். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்னன்னு பார்க்கலாமா. இன்னைக்கு நீங்க வாசிக்க வேண்டிய பைபிள் போர்ஷன் சங்கீதம் 115. இன்றைய மனப்பாடம் வசனம் என்ன? இன்னைக்கு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள பைபிள் குவிஸ், ஆரோன் என்ற பெயர் வரும் வசனம் எது? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8248679246. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் மதியம் 1:00 to 1:30 வரைக்கும் கூகுள் மீட்டில் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்கள் லன்ச் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து நம்ம தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். சாட்டர்டே சண்டே லீவு நாட்களில் எங்களோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எவ்ரி டியூஸ்டே நைட்டு 9:00 to 9:30 வரைக்கும் இந்திய தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக கூகுள் மீட்டில் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்க, உங்கள் மம்மி டேடிட்டையும் இதை பற்றி சொல்லுங்க, சரியா?
மீண்டும் நாளைக்கு உங்களை புதிய இன்ஃபர்மேஷன்ஸோடு சந்திக்கிறோம். தினமும் வேதம் வாசித்துட்டு வரீங்க. ஒரு வருஷத்தில் முழு வேதாந்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிள்ளைகளே, வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம். காட் பிளஸ் யூ.